ஓம் சாந்தி. சங்கமிகத்தினுடைய நேரடியாக சிவபாபாவினுடைய நாம் எல்லோரும் குழந்தைகள் ஆகியிருக்கின்றோம். இந்த சங்கமிகத்தில் நாம் எல்லோரும் பாபாவை எப்படி வெளிப்படுத்த வேண்டும், பாபாவிற்கு சமமாக எப்படி மாற வேண்டும், சம்பூர்ணமாக எப்படி ஆக வேண்டும், இப்படியாக பலவிதமான தலைப்புகளை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். ஸோ அதனால் இதை யார் யார் கேட்கின்றார்களோ கண்டிப்பாக அவர்களும் என்ன ஆகலாம், தலைப்பு என்ன தெரியுமா, சம்பூர்ணம் ஆக வேண்டும். அதற்காக எப்படி இந்த லௌகீகத்தில், அதாவது உலகிய வாழ்க்கையில் பலவிதமான பயிற்சி செய்து கொண்டு கொடுக்கின்றார்கள். வயிறு பிரச்சனை இருந்தால் அதற்கு தனியாக ஒரு பயிற்சி செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். கண், கை, மூக்கு, தலைகள் எப்படியாக பலவிதமான பயிற்சி கொடுத்து கொண்டு அவர்களை சரியாக ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதே போல பாபா நமக்காக இந்த அலௌகிக ட்ரில்லை நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். மனதை எப்படி வைக்க வேண்டும், எப்படி எங்க வைக்க வேண்டும், ஆகாரி நிலையிலிருந்து நிராகாரி, நிராகாரி நிலையிலிருந்து சாகாரி, இப்படியாக பலவிதமான ட்ரில்லை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதனால் நாம் அதை தவற விடாமல் நாம் என்ன ஆக வேண்டும், அந்த உயர்ந்த நிலையை நாம் அடைய வேண்டும், பாபாவிற்கு சமமாக ஆக வேண்டும், சம்பூர்ணம் ஆக வேண்டும். இதுதான் இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இருக்கின்றது. அதுவும் நாம் மட்டும் செய்யவில்லாமல் மற்றவர்களையும் செய்ய வைக்க வேண்டும். இதுதான் இப்பொழுது நம்முடைய ஒரு நிலையாக இருக்கிறது. ஊக்கமாக இருந்து மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும். இப்படியாக பலவிதமான தலைப்புகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதனால் இப்பொழுது இந்த சங்கமிகத்தினுடைய மிக மிக ஒரு உயர்ந்த நிலை என்றால், பரமாத்மாவையும் ஆத்மாவும் சந்திக்கக்கூடிய இடம் எதுவென்றால் மதுபன். இந்த யக்ஞத்தினுடைய மிக நினைவு சின்னத்தை எதை நாம் பார்த்திருக்கின்றோம், இந்த சேவைக்கே மிக முக்கியமாக இருப்பது எது தெரியுமா, இந்த யக்ஞம்தான். இதனுடைய மிக மகத்துவம் வாய்ந்தது என்னவென்றால், நாம் எல்லோரும் அந்த மகா சந்திப்பு தான் முக்கியமாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் உள்ள அந்த கங்கை, அந்த யமுனை, இந்த இரண்டும் சந்திக்கக்கூடிய, சங்கமிக்கக்கூடிய மிக மகத்துவமாக இருக்கின்றது. ஏனென்றால் அந்த சங்கமிக்கும் இடத்திற்குத்தான் மகத்துவம் மிகவும் அதிகமாக இருக்கிறது என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அங்கே கூட அவர்கள் குளிப்பதற்காக அந்த ஸ்நானம் செய்வது உயர்ந்ததாக கருதப்படுகின்றார்கள். அந்த கங்கை, யமுனை அநேக இடத்தில் வந்தாலும் விசேஷமாக என்ன நினைக்கின்றார்கள், அந்த சங்கமிகம் அந்த இடத்திற்குத்தான் நினைக்கின்றார்கள். அங்கதான் அவர்கள் குளிக்க செல்கின்றார்கள், அங்கேதான் ஸ்தானம் செய்கின்றார்கள். ஏனென்றால் அங்கே ஸ்தானம் செய்வதனால் மகத்துவம் ஆகிவிடுகின்றது. அதனுடைய விசேஷ மகத்துவம் என்ன தெரியுமா, நாம் எல்லோரும் பிராமண குழந்தைகளாகிய சங்கமிகத்தினுடைய மகத்துவத்தை நாம் நன்றாக தெரிந்திருக்கின்றோம், அதனுடைய மகத்துவத்தை. அதே போல விசேஷமான இடங்களுக்கு அந்த விசேஷமான மகத்துவம் இருக்கிறது தானே, அதுதான் மகா சந்திப்பு. நாம் எல்லோரும் வருட வருடம் மதுவனத்தினுடைய பட்டிக்கு கூட விசேஷமாக மகத்துவம் இருக்கின்றது. ஏன் வருகின்றோம் பட்டிக்கு, எதற்காக வருகின்றோம் பட்டிக்கு, இப்படி நாம் யோசனை செய்து பார்த்தோம் என்றால், நம்முடைய லட்சியம் என்னவாக இருக்கின்றது, நம்முடைய லட்சணம் என்னவாக ஆகப் போகின்றது, அதுதான் சம்பூர்ண தன்மையினுடைய மிக பரிசாக தந்தை கொடுக்கின்றார் இந்த சங்கமுகத்தினுடைய பட்டியில். இந்த மகா சந்திப்பினுடைய, சங்கமுகத்தினுடைய விசேஷ நமக்கு என்ன கிடைக்கிறது, மிக பரிசு சௌபாக்கியம் கிடைக்கின்றது. இந்த சந்திப்பு தான் இந்த சம்பூர்ண தன்மையுடைய பரிசாக இருக்கின்றது இந்த சங்கமுகத்தில். அதனால் நாம் எல்லோரும் பாபாவிடம் அந்த சம்பூர்ண தன்மையுடைய பரிசை வாங்கி விட்டு சென்றே ஆக வேண்டும்.
இந்த சந்திப்பினுடைய சந்திப்பு நினைவு சின்னமே தான் அந்த கங்கை யமுனை நதிகளுடைய சங்கமே ஆகும். இது ஞாபகத்தில் வைக்க வேண்டும். அதனால் நாம் எல்லோரும் இந்த அவ்யக்த வதனத்தில் பாப் தாதாவை சந்தித்து கொண்டே அந்த சம்பூர்ண தன்மையுடைய பரிசை வாங்கிவிட்டு சென்று விட வேண்டும். இந்த பட்டியிலிருந்து நாம் சம்பூர்ணமாவதற்காக அந்த முத்திரையை நாம் சங்கமுகத்திலேயே பதித்து விட்டுதான் செல்ல வேண்டும், ஆகியத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு முனைப்புடன் நாம் இருக்க வேண்டும். அதன் கூட கூடவே என்ன செய்ய வேண்டும், நம்முடைய கணக்கு போடுவதையும் நல்ல முறையில் கற்றுக்கொள்ளே ஆக வேண்டும். அதைத்தான் பாபாவும் விரும்புகின்றார். என்ன கணக்கு தெரியுமா இல்ல தெரியாதா? நாம் எல்லோரும் கணக்கு முழுமையாக போட தெரியாத காரணத்தினால்தான் என்ன செய்கின்றோம், தவறுகள் நடக்கின்றது. என்ன தவறு தெரியுமா? எங்கு கூட்ட வேண்டுமோ அங்கு நாம் கழித்து விடுகின்றோம், எங்கு கழிக்க வேண்டுமோ அங்கு நாம் கூட்டி விடுகின்றோம். புரிந்ததா? அதனால் நம்முடைய அந்த நிலை தடுமாறிய விடுகின்றது. நாம் எந்த விஷயத்தில் இணைக்க வேண்டும், நாம் எந்த விஷயத்தில் துண்டிக்க வேண்டும் என்ற கணக்கை நாம் முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சம்பூர்ணத்தன்மை நிலையாக இருக்கின்றது. நாம் எல்லோரும் மதுவனத்தில் போக முடியவில்லை என்றாலும் இல்லறத்தில் இருந்து கொண்டே இல்லறத்தில் இருக்கும் காரணத்தினால் எங்கு இணைக்கக்கூடாதோ அங்கு நாம் இணைத்து விடுகின்றோம், எங்கு துண்டிக்க கூடாதோ அங்கு நாம் துண்டித்து விடுகின்றோம். இது ஒரு பிரச்சனையாக ஆகிவிடுகின்றது. இந்த சிறிய கணக்கு என்ன ஆகிவிடுகின்றது, பெரிய பிரச்சனையாக ஆகிவிடுகின்றது. அதனால் நாம் எல்லோரும் இல்லறத்தில் இருந்தாலும் எதை துண்டிக்க வேண்டும், எதை இணைக்க வேண்டும் என்பதை நாம் முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கணக்கைத்தான் பாபா முரளியில் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அந்த கணக்கை நாம் திரும்ப திரும்ப சோதனை பார்க்க வேண்டும். நாம் எதுவரை, நாம் எந்த ரூபத்தில் இணைக்க வேண்டும் தெரியுமா? நாம் பட்டிக்கு வந்திருக்கின்றோம், அந்த பாடத்தில் நாம் என்ன ஆக வேண்டும், அந்த பயிற்சி செய்ய வேண்டும். என்ன பயிற்சி? சாகாரத்திலிருந்து ஆகாரி, ஆகாரத்திலிருந்து நிராகாரி. அந்த பயிற்சி நாம் செய்ய செய்ய நம்முடைய பாபாவிடம் இருந்து அந்த சம்பூர்ண தன்மையை பரிசு நாம் வாங்கிவிட்டு சென்று விடலாம். சரிதானே? இதனுடைய தொடர்ச்சி பற்றி நாளை பார்க்கலாம். வாருங்கள், ஒரு கமெண்ட்ரி மூலமாக அந்த அலௌகிக பயிற்சியை நாம் செய்யலாம். ஓம் சாந்தி. நான் அமைதியாக இருந்து கொண்டு இந்த சம்பூர்ண தன்மையை பரிசு நான் வாங்கப் போகின்றேன் பாப் தாதாவிடம் அவர்களிடமிருந்து. இப்பொழுது என்னுடைய இரு கண்களுக்கு மத்தியில் ஜொலிக்கக்கூடிய ஆத்மாவாகி அழியாத இந்த ஈஸ்வரிய பிறப்பில் நான் பரமாத்மாவென அன்பை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய விசேஷ சௌபாக்கியத்தை நான் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். இந்த சம்பூர்ண தன்மை மூலமாக நான் பரமாத்மாவை சந்திப்பதே ஒரு மிகப்பெரிய மகத்துவம் என்று நான் உணர்ந்து கொண்டு என்னுடைய ஆத்மா ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். அதை அணுகு செய்து கொண்டே நான் என்னுடைய உடலை விட்டு நான் பிரிய போகின்றேன். அந்த நினைவு மூலமாக பரமாத்மாவை நான் சந்திக்கப் போகின்றேன். மெதுமெதுவாக என்னுடைய உடலை விட்டு விலகி செல்கின்றேன். சம்பூர்ண ஆத்மாவாகி நான் இப்பொழுது இந்த பஞ்ச தத்துவங்களையும் தாண்டி அவ்விக்த வதனத்தில் ஆகார ரூபத்தில் சம்பூர்ண பரிசாவாக வீற்றிருக்கின்றேன். இப்பொழுது நான் அந்த பரமாத்மாவை அவ்விக்த ரூபத்தில் நான் சந்திக்கப் போகின்றேன். இப்பொழுது பரமாத்மா அவ்விக்த பிரம்மாவினுடைய பரிசா உடம்பில் நெற்றியில் அவள் புகுந்து கொண்டிருக்கின்றார். அதை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். பௌர்ணிய போல் ஜுலித்து கொண்டிருக்கின்ற அந்த நெற்றியின் சுரூபம் என்னுடைய ஆத்மாவுக்குள் பட்டு ஜொலித்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அந்த நிலையை நான் அனுபவி செய்து கொண்டிருக்கின்றேன். ஆஹா, இந்த சந்திப்பு மிக வரலாற்றிலேயே இடம்பெறுகின்றது. இந்த சந்திப்பு
என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாது. அந்த நிலையை நான் மௌனத்திலிருந்து அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். எல்லா குணங்களையும் வாங்கி கொண்டு பரமாத்மாவை சந்திப்பக்கூடிய நான் மிகவும் சௌபாகியசாலி ஆத்மாவாக ஆகியிருந்தேன். அதை அனுபவம் செய்து கொண்டே இருக்கின்றேன். இப்பொழுது நான் என்னுடைய பரிசா உடைமை விட்டுவிட்டு சிவபாபாவுடைய கையை பிடித்து கொண்டு நான் மூலவதனத்திற்கு சென்றடைந்து விட்டேன். அந்த அன்பினுடைய நிலையை நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். அவருடைய சக்திகளை நான் வாங்கி கொண்டிருக்கின்றேன். அந்த தூய்மையினுடைய சக்திகளை நான் கிரகித்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த ஆனந்தத்தின் நிலையை நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த இனிமையான உலகத்தில் நான் இருக்கின்றேன். இப்பொழுது அதை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆஹா, இந்த சந்திப்பே என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாது. ஆஹா, இதுதான் உண்மையான கும்பமேளாவோ? அந்த நிலையை நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். எந்த ஒரு எண்ணங்களும் எழாமல் அவருடைய சக்திகளை நான் வாங்கி கொண்டு அங்கிருந்து நீர்வீழ்ச்சியை போல் இந்த பூமிக்கு நான் அனுப்பி கொண்டிருக்கின்றேன். ஆஹா, என்ன அற்புதம்! ஆஹா, என்ன அற்புதம்! இப்பொழுது சிவபாபாவிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு அங்கிருந்து என்னுடைய பரிசா உடமை நான் தரித்து விட்டு அவித்த பிரம்ம பாபாவிடம் விடைபெற்று கொண்டு நான் மெதுமெதுவாக இந்த பூலோகத்தில் நான் இறங்குகின்றேன். சக்திமிக்க அந்த சம்பூர்ண தன்மை நான் இங்கு நான் அடைந்துவிட்டே தீருவேன் என்ற ஒரு முனைப்புடன் நான் என்னுடைய நெற்றியில் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். சம்பூர்ண ஆத்மாவாக இருக்கின்றேன். இந்த பயிற்சியை நான் நாள் முழுவதும் செய்யப்போகின்றேன் என்ற சுய உணர்வோடு நான் இந்த நாள் முழுவதும் அனுபவம் செய்யப்போகின்றேன். ஓம் சாந்தி.